இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் பூந்தி. இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நம்ம பண்ணிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான் இதுவும். இது பண்ணுறதுக்கு நீங்கள் ரெசிபி கம்ப்ளீட்டாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு அரை கப்பு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இப்போ திரும்ப அரை கப்பு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் டோட்டலாக இதில் 1 கப் -1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் வந்து நமக்கு ரிமைனிங் வந்திருக்கு 1 கப் வாட்டரில். இப்போ இதில் 1 பிஞ்சு பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூனை விட குறைவாக ஆட் பண்ணணும். கூடவே எல்லோ கலர் அல்லது லைட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணாலும் போதும். லைட்டாக எல்லோ கலர் கிடைக்கிறதுக்காக தான் இந்த கலர் ஆட் பண்ணுறோம். இந்த பேட்டர் வந்து பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தின்னாக வரணும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக 1/4 கப்பு சுகர் வந்து ஒரு சாஸ் பேனில் எடுக்கலாம். 1 கப்பு வர தேவைப்பட்ட ஆட் பண்ணலாம். 1 கப் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வரும். இதில் வந்து 1/2 கப் வாட்டர் சேர்த்து நம்ம பாயில் பண்ணணும். இது நல்லா ஓரளவு பபிள்ஸ் எல்லாம் வந்து 4 to 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும். இதுக்கு வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. கையில் தொட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு சின்னதான ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகணும். இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அப்புறம் லைட்டாக எல்லோ கலர் எல்லாம் சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி இதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்காக ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கோம். ஆயில் ஹீட்டாக இருக்கான்னு கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். மாவு ஆட் பண்ணதும் நல்லா பொங்கி வருது. இப்போ நம்ம ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூந்தி பண்ணுறதுக்கான லேடில் வந்து ஷாப்பில் கிடைக்கும். அது கிடச்சா அது யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரிப்பட்ட ஹோல் இருக்கிற லேடிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை பேட்டர் சேர்த்துட்டு லைட்டாக தட்டி கொடுத்தா போதும். இப்போ 1 பை 1 இந்த பூந்தி எல்லாமே நல்லா சூப்பராக ஆயிலில் விழுந்திருக்கு. இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு பூந்தி வந்து உருண்டை உருண்டையாக வரும். பேட்டர் தின்னாக இருந்துச்சுன்னா தட்டையாக விழும், ரொம்ப திக்காக இருந்ததுன்னா வால் முளைச்ச மாதிரி விழும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்டர் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டான பூந்தி கிடைக்கும். பூந்தி எல்லாமே ஓரளவு ஃப்ரை ஆனதும் நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். ஓரளவு கிறிஸ்பி ஆனாலே போதும். இதை வந்து டைரெக்டாக நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணணும். ஆயிலிருந்து டைரெக்டாக எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணால் போதும். நம்ம பூந்தி போடுற கரண்டி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாவு அப்படியே வச்சு யூஸ் பண்ணோன்னா கரெக்டான ஷேப் கிடைக்காது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பேட்சஸாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ 2nd பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம டைரெக்டாக சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு முறை நம்ம பூந்தி வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணும்போதும் ஒரு ஸ்பாட்டில் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அந்த சுகர் சிரப்பு எல்லா பூந்திலையும் கரெக்டாக வந்து கோட் ஆகும். இந்த மாதிரி எல்லா பூந்தியும் நம்ம ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ எல்லா பூந்தியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு எல்லாமே நம்ம ஒரு முறை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதில் வாட்டரியாக சுகர் சிரப் இருக்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு 10 கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதோட 1 கொஞ்சமாக ரைசின்ஸ் சேர்த்துட்டு 2 கிராம்பு கூட சேர்த்து கொடுக்கலாம். கிராம்பு ஆட் பண்ணும்போது பூந்திக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதையும் இந்த பூந்தியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி 1 or 2 hours அப்படி விட்டாலே போதும். இந்த சுகர் சிரப் எல்லாமே இந்த பூந்தி அப்சர்வ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் வரும். ஸோ இப்படி பண்ணோன்னா நமக்கும் பர்ஃபெக்டான பூந்தி வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ ஆஃப்டர் 1.5 hour தான், இந்த 1.5 மணி நேரம் கழிச்சு நான் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி சூப்பர்பாக ஒத்த ஒத்தையாக உதிரி உதிரியாக சூப்பர்பாக வந்திருக்கு. நல்ல பேர்ல் மாதிரி பார்த்தாலே தெரியும் இது உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.